வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். புத்தர் சிலையை பார்த்தீங்கன்னா தனக்குள்ள பற்பல ஆச்சரியங்களையும் சுவாரஸ்யங்களையும் கொண்டதுங்க. ஒவ்வொரு மதமும் நாடும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு விதமான பலவிதமான புத்த வடிவமைப்புகளை வச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே மாறாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட தலைமுடி மட்டும். அவரோட தலையை பார்த்தாவே தெரியும், குப்பி மாதிரி தலை முழுவதும் நிரம்பி இருக்குங்க. புத்தர் சிலையில் மட்டும் குமுள் குமுளா இந்த முடிகள் இருப்பது கேள்விக்குரியதாகவே இருக்கும். புத்தரோட தலைமுடி குமுள் குமுளாக இருக்கிறதுக்கு காரணம் நத்தை கூடுகள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த ஆச்சரியமான தகவல்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக துறவிகள் மொட்டை தலையோடு தான் இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஏன்னா முடி கர்ப்பத்தை குறிக்கும்னு துறவிகள் அதை எடுத்துருவாங்க. ஆனால் நாம் அறிஞ்ச வரலாற்று பதிவுகளை பொறுத்த வரைக்கும் இளவரசராக இருந்த சித்தர்த்தனர் தன்னோட பதவி, தேசம், உறவுகள்லாம் துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறப்ப, அதாவது புத்தராக மாறுறப்ப நீண்ட சிகையோடு இருந்ததாக நம்பப்படுதுங்க. புத்தரோட சர்வ போதனைகளையும் கொண்ட புத்தர்களோட புனித நூல் வந்து திரிபீடகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புத்தரோட போதனைகளை நேரடியாக பாலி மொழியில் கொண்டுள்ள இந்த புத்தகம் வந்து கௌதம புத்தரோட தலைமுடி கருமையாக இருந்ததாகவும், துறவின் பாங்கா தன்னோட முடிய ஒரு முறை மட்டும் அகற்றினார், அதாவது மொட்டை தலையோடு இருந்தார், இளவரசனாக இருந்த சித்தார்த்தனாருக்கு தான் யாரு அப்படிங்கிற கேள்வி மனசில் எழுந்தது. அந்த கேள்விக்கான விடையை தேடி அலைகிறார். அப்போ அவர் துறவியாக மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. துறவியாக மாறதுக்காக தன்னோட நாடு, மக்கள், தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற துறவிகள்லாம் மொட்டை தலையுடன் இருப்பதை பார்த்துட்டு அவரும் தன்னோட சிகையை எடுத்துட்டு மொட்டை தலையோடு அலைகிறாருங்க. ஒரு நாள் தனியாக நடந்து போயிட்டுருக்காரு. அது ஒரு மத்தியான வேளை அப்படிங்கிறதால ரொம்ப தூரம் போயிட்டார். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததால் கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம்னு ஒரு மரத்தடி நிழலில் உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் அந்த இடத்துல தியானம் பண்ணுறாரு. அந்த தியானம் ரொம்ப நேரமாக போயிட்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு நத்தை இவரை பார்த்துட்டே இருந்தது. அதனால் ஒரு விஷயத்தை உணர முடிந்தது. என்ன அது உணர்ந்துச்சுன்னா, ஒரு மனிதன் வந்து ஞானியாக மாறிட்டுருக்கான் அப்படிங்கிறத அதனால் உணர முடிஞ்சது. அந்த நேரத்தில் சூரியன் உச்சிக்கு வருது. நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அவர் மேலே வெயில் பட ஆரம்பிக்குது. இந்த வெயில் பட ஆரம்பித்த உடனே இந்த நத்தைக்கு வந்து ஒரு எண்ணம் தோணுது. இந்த வெயிலோட தாக்கத்தால் உஷ்ணம் ஏற்பட்டு அவரோட சிந்தனைகள் வந்து மாறி தியானத்திலிருந்து முழிச்சிருவாரோ அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏற்படுது. உடனே அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே ஏறி அவர் தலையில் போய் ஏறி உட்காருதுங்க. அப்படி அவர் தலையில் ஏறி உட்கார்ந்ததுமே தாங்கிட்ட இருக்கிற அந்த ஈரப்பதத்தை அவர் தலையில் வந்து அப்படியே செலுத்துச்சு. இதை பார்த்த மற்ற நத்தைகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒவ்வொன்றா மேலே ஏறி வெயில் வந்து அவர் தலையில் படாத மாதிரி அப்படியே சுற்றி பாதுகாத்துதுங்க. பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் தாங்கிட்ட இருக்கிற அந்த குளிர்ச்சியையும் ஈரப்பதத்தையும் அவர் தலையில் செலுத்துச்சு. இது எதுவுமே தெரியாமல் அவர் நல்ல தியானத்தில் மூழ்கியிருந்தார். கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அவர் கண்முழிச்சு பார்க்குறப்ப ஏதோ தலைக்கு மேலே என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு தொட்டு பார்க்குறாரு. நத்தை கூடுகளாக இருந்துச்சு. நத்தைகள் இயற்கையிலே மெல்லிய சதையினை கொண்டதுங்க. ஊர்வன வகையை சேர்ந்ததால் ஈரப்பதம் வந்து அதுக்கு தேவையானது. அது இல்லாததால் அதீத வெப்பத்தால் எல்லாமே உயிரிழந்துடுச்சுங்க. அப்போந்தான் அவர் உணர்றாரு, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, நம்மளை ஞானியாக்கிறதுக்காக இதுக எல்லாமே உயிரை விட்டுருக்குன்னு. ஒரு சில பேர் இதை மாலையாக அனுபவிச்சு போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நத்தை கூடுகளோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 108 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த 108 நத்தைகளும் சேர்ந்து அவரை ஞானியாக மாற்றிருக்கு அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. ஒரு சில பேர் இது 108 இல்லை, 360 அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எப்படியோ அவர் தலையை சுற்றி சுருள் சுருளாக குமிழ் வடிவில் இருக்கிறது நத்தைகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுதுங்க. இன்னும் சில பேர் இந்த வழிமுறை கிரேக்க கலாச்சாரத்திலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் இவர் வந்து கருப்பர் இனத்தை சேர்ந்தவர், அதாவது ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து வந்தவர்னு சொல்லப்படுதுங்க. அதாவது உலகத்தோட பழமையான குடிகளோட பூர்வீகம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. அங்கே வந்து நீக்ரோக்கள்னு சொல்லக்கூடிய கருப்பு இனத்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் பல கண்டங்களுக்கு அப்போ இடம்பெயர்ந்தாங்க. அவங்கள்ட இருந்து வந்த நாகரிகம் தான் இதுன்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா அவங்களோட தலைமுடியும் சுருள் சுருளாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட சிலைகள் பெரும்பாலும் கருப்பு நிறத்தை இருக்கிறதால அவர் வந்து கருப்பு இனத்தவராக இருக்கலாம்னு நம்பப்படுதுங்க. தாய்லாந்து, சீனா போன்ற நாடுகள்லாம் கூட சுருள் முடி, பெரிய உதடு, அகன்ற மூக்கு, நீளமான காதுகள் கொண்ட புத்த சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அடையாளங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப அவர் முந்தைய காலத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் இல்லைன்னா திராவிட நாகரிகத்தோட தொடர்பு கொண்டிருப்பார் அப்படின்னும், பண்டைய எகிப்திய பண்டையர்களுடைய பயணப்பட்டு இங்கே வந்து ஆன்மீகத்தை போதிக்க வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது.
காலத்தால் அழிக்கப்பட்டதால் சிலை உருமாறி அதுக்கப்புறம் இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.